கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த 132 சங்கீதத்திலிருந்து இந்த காலை வேளையில் 13 வசனத்திலிருந்து நாம் கடைசி வரைக்கும் தியானம் செய்வோம். முதலாவது சங்கீத 132:13 வசனத்தில் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் சியோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. முதலாவது சியோனை தெரிந்து கொண்ட ஒரு அனுபவம், கர்த்தருடைய தெரிந்தெடுப்பு மிகவும் மேன்மையுள்ளது என்று நாம் பார்க்கிறோம். 68 சங்கீதத்திலே நாம் வாசிக்கும் போது 16 வசனம் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, உயர்ந்த சிகரங்களுள்ள பர்வதங்களே ஏன் துள்ளுகிறீர்கள், இந்த பர்வதத்தில் வாசமாயிருக்க தேவன் விரும்பினார், ஆம் கர்த்தர் இதிலே என்றென்றைக்கும் வாசமாயிருப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ கர்த்தர் தெரிந்து கொண்ட முதல் இடம் சியோன், தாம் வாசமாயிருக்கும்படிக்கு அதை தெரிந்து கொண்டாரா. சங்கீதம் 78 நான் வாசிக்கிற வேளையில் அங்கே கர்த்தருடைய தெரிந்தெடுப்பை குறித்தும் எழுதப்பட்டிருக்கிறது. 68 வசனம் சொல்கிறது, யூதா கோத்திரத்தையும் தமக்கு பிரியமான சியோன் பர்வதத்தையும் தெரிந்து கொண்டார் என்று எழுதப்பட்டிருக்கு. தெரிந்து கொள்வதற்கு முன்பு அது எப்படிப்பட்டதாக இருந்தது என்று சொல்லி நான் வாசிக்கிற வேளையில் கர்த்தருடைய வேதம் இவ்விதமாய் சொல்லுகிறத நாம் பார்க்க முடியும். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30:17 வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சியோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பேரிட்டபடியினால் என்று எழுதப்பட்டிருக்கு. முதலாவது கர்த்தர் சியோனை தெரிந்து கொள்வதற்குரிய காரியம் என்ன, அது விசாரிப்பற்றதாயிருந்தது. ரெண்டாவது அதற்கு ஒரு பெயர் சூட்டப்பட்டிருந்தது, தள்ளுண்டவள் என்று சொல்லி. ஆகையால் தள்ளுண்டதையும் விசாரிப்பற்றதையும் கர்த்தர் என்ன செய்தார், தெரிந்து கொண்டார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது நாம் பார்க்கலாம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் நாம் பார்க்கும்போது அங்கேயும் ஒரு சம்பவம் இவ்விதமாய் இதற்கு ஒத்த ஒரு சம்பவத்தை நாம் பார்க்க முடியும். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 16 நாம் வாசிக்கும்போது இங்கே இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 6 வசனத்தில், நான் உன் அருகே கடந்து போகும்போது மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் நீ உன் இரத்தத்தில் கிடக்கிறதை கண்டு உன் இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்றேன், ஆம் உன் இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்று சொன்னேன் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. மறுபடியும் நான் வசனத்தில் நான் வாசிப்போமானால் அதனுடைய 8 வசனத்திலே பிந்தின கடைசி வார்த்தை விதமாய் சொல்லப்பட்டிருக்க ஒரு அழகான வார்த்தை, இவ்விதமாய் நீ என்னுடையவளானா என்று சொல்லி. அப்போ கர்த்தருடைய தெரிந்தெடுப்பு எப்படிப்பட்டது, தள்ளுண்டவர்களையும் விசாரிப்பற்றதையும் அவர் தெரிந்து கொள்கிறவராய் காணப்படுகிறார். எதற்கு தெரிந்து கொள்கிறார் என்று நான் வாசிக்கும் போது அதே சங்கீதம் 132:13 வசனம் பதில் சொல்கிறது, அது தமக்கு வாசஸ்தலமாக வேண்டும் என்று என்ன செய்தாரா, விரும்பினார், தங்கி இருக்க விரும்பினார். ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டுமானால் தேவன் சியோனிலே தங்கி இருக்க விரும்பினார், தெரிந்து கொண்டவர் அதில் வாசமாயிருக்க விருப்பமுடையவராய் காணப்படுகிறார். காரணம் என்ன, வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது 14 வசனம், இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம், இதை நான் விரும்பினபடியினால் இங்கே என்ன செய்வேன், வாசம் பண்ணுவேன். கர்த்தர் விரும்பினபடியினால் அங்கே வாசம் பண்ணுவேன் என்று சொல்லி சொல்கிறார். நான் ஒரு வசனத்தை வாசிப்போமானால்
யாத்திராகமத்தின் புஸ்தகம் 25:8 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் நடுவில் நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. அப்போ கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் நடுவிலே அவர் வாசம் பண்ண எப்பொழுதும் விருப்பம் கொண்டவராய் காணப்படுகிறார். அவருடைய விருப்பம் எல்லாம் அவருடைய ஜனத்தின் நடுவிலே அவர் தங்கியிருப்பது. இப்படி தெரிந்து கொண்ட ஜனம் அங்கே வாசம் பண்ணுகிற தெய்வம் அவர் செய்கிற ஆசீர்வாதம் என்ன, அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன, அதைத்தான் நாம் பார்க்க போகிறோம். 15 சொல்கிறது, முதலாவது அதன் ஆகாரத்தை நான் என்ன செய்வேன், ஆசீர்வதித்து வருவேன் என்று சொல்கிறார். கர்த்தர் ஆகாரத்தை ஆசீர்வதிக்கிறவர். நாம் வசனத்தில் பார்ப்போமானால் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, யாருடைய ஆகாரம் ஆசீர்வதிக்கப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறத நாம் பார்க்க முடியும். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 23:25 பாருங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள், அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து என்ன செய்வேன், விளக்குவேன் என்று எழுதப்பட்டிருக்கு. இப்போ கர்த்தரை சேவிக்கிறவருடைய அப்பத்தை அல்லது ஆகாரத்தை கர்த்தர் என்ன செய்கிறவர், ஆசீர்வதிக்கிறவர். ஆகாரம் ஆசீர்வதிக்கப்படுமானால் வியாதி நீங்கி போகும் என்று அங்கே வசனத்தில் தெளிவாய் சொல்கிறது. அதனால் முதலாவது அப்பம் ஆசீர்வதிக்கப்படும், ஆகாரம் ஆசீர்வதிக்கப்படும், அவனுக்குரிய ஆகாரம் குறைவின்றி கொடுக்கப்படும் என்று எழுதப்பட்டிருக்கு. கர்த்தர் திருப்தியாக்குறவர், கண்மலையின் தேனினாலே திருப்தியாக்குற கர்த்தர், உச்சிதமான கோதுமையினாலே உன்னை என்ன செய்வேன், போஷிப்பேன் என்று சொல்லி சொல்லுகிறார். 81 நான் வாசிக்கிற வேளையில் அங்கே வசனத்தில் விதமாய் நாம் பார்க்க முடியும். 81:16 பாருங்கள், உச்சிதமான கோதுமையினால் அவர்களை என்ன செய்வார், போஷிப்பார், கண்மலையின் தேனினால் அவர்களை என்ன செய்வார், திருப்தி ஆக்குவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ உச்சிதமான கோதுமை, மேன்மையான ஒரு ஆகாரம் கொடுக்கப்படுகிறது. 147 வாசிக்கும் போது அங்கே வசனம் சொல்லுகிறது, 14, அவர் உன் எல்லைகளை சமாதானமுள்ளவள் ஆக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை என்ன செய்கிறார், திருப்தி ஆக்குறார். அப்போ கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆகாரம் எப்படிப்பட்டது, மேன்மையானது. 2 பாருங்கள், அதன் ஏழைகளை நான் அப்பத்தினால் என்ன செய்வேன், திருப்தி ஆக்குவேன். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் என்ன செய்யாது, குறைவுபடாது. ஆண்டவர் சொல்லும்போது இவ்விதமாய் சொன்னார், நான் இளைஞனாயிருந்தேன், இப்பொழுது முதிர் வயதுள்ளவனும் ஆனேன். நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து தெரிகிறதையும் என் கண்கள் என்ன செய்யவில்லை, காணவில்லை. அப்போ கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை ஆகாரத்தினால் என்ன செய்கிறவர், போஷிக்கிறவர். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கு ஆகாரம் கொடுப்பாரனால், இன்னிருந்த மிருக ஜீவன்களுக்கு ஏற்ற வேளையில் ஆகாரத்தை கொடுப்பாரனால், நமக்கும் ஆகாரத்தை கொடுத்து போஷிக்கிறவராய் அவர் காணப்படுகிறார். அடுத்த காரியம் வசனத்தில் வாசிப்போமானால், 16 சொல்கிறது, 132:16 அதன் ஆசாரியர்களுக்கு ரட்சிப்பை உடுத்துவேன் என்று எழுதப்பட்டிருக்கு. ஆசாரியர்கள் கர்த்தரை சேவிக்கிறவர்கள், அவர்களுக்கு என்ன உண்டாயிருக்கும், ரட்சிப்பு உடுத்தப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ கர்த்தர் அவரை சேவிக்கிறவர்களை, அவரை ஆராதிக்கிற ஜனத்திற்கு ரட்சிப்பை உடுத்துவிக்கிறவராய் காணப்படுகிறார். அடுத்தது சொல்லப்பட்டிருக்கிறது, அதிலுள்ள பரிசுத்தவான்கள் மிகவும் என்ன செய்வார்கள், கெம்பீரிப்பார்கள். பரிசுத்தவான்களை கெம்பீரிக்க பண்ணுகிறார். ஏன் பரிசுத்தவான்கள் கெம்பீரிக்கிறார்கள், அவர்கள் ரட்சிப்பை பெற்று கொண்டபடியினாலே, தன்னுடைய வாழ்க்கையில மீட்கப்பட்டபடியினாலே அவர்கள் கெம்பீரித்து பாடுகிறவர்களாய் காணப்படுகிறார். அதற்கு பின்னே நாம் வசனத்தில் வாசிப்போமானால்,
கர்த்தர் தாவீதுக்கு செய்த காரியத்தை எழுதப்பட்டிருக்கு. ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன். கொம்பு என்பது அது வல்லமையை காட்டுகிறது. அப்போ தாவீதுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? வல்லமையை தருகிறார். தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு தேவன் வல்லமையினால் நிரப்புகிறார். வசனத்தில் என்ன வாசிப்போமானால், சங்கீதம் 92 சங்கீதத்தில் வாசிக்கும் போது இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள் வசனம் 10 வசனம், என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர், புது எண்ணெயால் என்ன செய்கிறேன், அபிஷேகம் பண்ணுகிறேன், என் கொம்பு உயரும் என்று சொல்லி 75 சங்கீதம் 10 வசனத்தில் சொல்கிறார். ஏன் கர்த்தர் கொம்பை உயர்த்துகிறவர்? வசனத்தில் என்ன வாசிப்போமானால், உபாகமத்தின் புஸ்தகம் 33 அதிகாரம் 17 வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 33 அதிகாரம் 17 வசனத்தை பாருங்கள். அவன் அலங்காரம் அதன் தலையீற்று காளையினுடைய அலங்காரத்தைப் போலவும், அவன் கொம்புகள் காண்டாமிருகத்தின் கொம்புகளைப் போலவும் இருக்கும். அவைகளாலே ஜனங்களை ஏகமாய் தேசத்தின் கடையாந்திரங்கள் மட்டும் முட்டி என்ன செய்வான், துரத்துவான். இப்போ சத்துருக்களை துரத்துவதற்குரிய பலன் அவனுக்கு என்ன செய்யப்படுகிறது, கொடுக்கப்படுகிறது. அதற்கு பின்னே நாம் வசனத்தை வாசிப்போமானால், நான் அபிஷேகம் பண்ணுவித்தவனுக்காக ஒரு விளக்கை என்ன செய்வேன், ஆயத்தம் பண்ணுவேன். விளக்கு வெளிச்சத்தை காட்டு, நம்ம எல்லாரையும் பிரகாசிக்க பண்ணுகிறது. கர்த்தர் ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணுகிறார். எப்போதும் இருள் அல்ல, வெளிச்சத்தின் நாட்களாய் நம்முடைய நாட்கள் காணப்படும். வசனத்தில் என்ன வாசிக்கும் போது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60 அதிகாரம் 20 வசனத்தை நான் வாசிப்போமானால் இவ்விதமாய் நாம் பார்க்கலாம். 60:20, உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் இனி மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார், உன் துக்க நாட்கள் என்ன செய்யும், முடிந்து போகும். அங்கே வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி கர்த்தர் வெளிச்சமாய் காணப்படுகிறவர். யாருக்கு? தாம் அபிஷேகம் பண்ணுவித்தவனுக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன் என்று சொல்கிறார். அந்த விளக்கு யார் என்று சொல்லி நான் வாசிக்கும் போது கிறிஸ்துவை அது காட்டுகிறதாய் காணப்படுகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நேரம் இல்லை எடுத்து நான் வாசிக்க. அங்கே கர்த்தருடைய வசனத்தில் நான் வாசிக்கிற ஒரு விளக்கு ஆயத்தம் பண்ணுகிறது. ஒரு ரட்சண்ய விளக்கு கர்த்தர் இந்த உலகத்திற்காக ஆயத்தம் பண்ணுகிறார். அடுத்த கடைசியாக நாம் பார்ப்போமானால் 18 வசனத்தில், அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை என்ன செய்வேன், உடுத்துவேன், அவன் மீதிலோ அவன் கிரீடம் என்ன செய்யும், பூக்கும். கர்த்தர் சத்துருக்களுக்கு நீதியை சரி கட்டுகிறவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வெட்கத்தை உடுத்து வைக்கிறவர். அப்படியானால் வெட்கம் எப்போது வரும்? தோல்வி வரும்போது வரும், முறியடிக்கப்படுதல் வரும்போது காணப்படும். ஜனங்கள் எல்லாரும் வெட்கப்படுவர்களாய் காணப்படுவர். தோல்வி வரும்போது அவர்களுக்கு வெட்கம் வருகிறது, அவமானம் வருகிறது. கர்த்தர் சத்துருக்களை அவமானத்தினாலும் வெட்கத்தினாலும் மூடுகிறவராய் இருக்கிறார். ஆனால் நீதிமானுடைய கிரீடம் என்ன செய்கிறது, பூக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கு. அது பூத்துவிடும். அது பூத்தால் அடுத்தது செய்கிற காரியம் காய் காய்க்கும். அது பலனால் பூமியை என்ன செய்யும், நிரப்புகிறதாய் காணப்படும். ஆகையால் இந்த அருமையான சங்கீதத்தில் நாம் பார்க்கிற ஒரு காரியம் கர்த்தருடைய தெரிந்தெடுப்பு. கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்தார், நம்மிலே அவர் வாசமாயிருக்க விரும்புகிறார். அது மாத்திரமல்ல, நமக்கு கொடுக்கப்படுகிற ஆகாரத்தை ஆசீர்வதிக்கிறார், நம்மை அப்பத்தினாலே திருப்தி ஆக்கிறார். அடுத்த வசனத்தில் நாம் பார்க்கும்போது நமக்கு இரட்சிப்பை உடுத்து விக்கிறார், நம்மை கம்பீரிக்கும்படிக்கு செய்கிறார், நமக்காக ஒரு பலனை தருகிறவராயிருக்கிறார், நமக்காக ஒரு விளக்கு ஏற்றப்படுகிறது. மாத்திரமல்ல, நம்முடைய சத்துருக்களுக்கு அவர் நீதியை சரி கட்டுகிறவர். நம்ம மீது பூக்கும் என்று
நம்முடைய ஜீவிதத்தில் கிரீடம் பூக்கும் என்று எழுதப்பட்டிருக்கு. அதில் இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் நமக்குரியதாய் காணப்படுகிறோம். அப்படின்னால